அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனித வளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். வணக்கம் நண்பர்களே, இன்று அக்டோபர் 1 காலையில 9:30 10 வரிசையாக போலீஸ் வாகனங்கள் கோவை மாவட்டம் வெள்ளிங்கிரியில இருக்கக்கூடிய ஈஷா யோக மையத்துக்குள்ள வரிசையாக சரசரசரன்னு உள்ள போனாங்க. கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் அவர் தலைமையில் ஒரு பெண் ஏஎஸ்பி, 6 டிஎஸ்பிக்கள், 25 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 100 போலீஸார், அவங்களோட கமாண்டோ போலீஸ் டீமும் அந்த வாகனத்தில் இருந்தாங்க. சரசரசரசரன்னு உள்ளே போனவங்க கிட்டத்தட்ட அதாவது 9:30 10 உள்ள நுழைஞ்சவங்க, இப்போது வரை அதாவது இந்த வீடியோ நான் பதிவு செய்கிற அக்டோபர் 1 மாலை 6 வரைக்கும் ஈஷா யோக மையத்து அந்த வளாகத்துக்குள்ளே தான் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய போலீஸ் படை ஈஷா யோக மையத்துக்குள்ளே இவ்வளவு வேகமாக போக வேண்டிய தேவை அவசியம் என்ன என்று கேட்டால், நேற்று அதாவது செப்டம்பர் 30 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணை, அந்த வழக்கில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V சிவஞானம் ஆகியோர் அளித்த உத்தரவை அடுத்து தான் இன்றைக்கு போலீஸ் படை ஈஷா யோக மையத்துக்குள் நுழைந்து விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன வழக்கு, அவங்க என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன இதுக்கான காரணத்தை பார்த்துடலாம். கோவையில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் காமராஜ். அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுறார், அதாவது ஆட்கொணர்வு மனு. ஹேபியஸ் கார்பஸ்னா ஒருத்தர் வந்து இரத்த சம்பந்தம் உள்ளவர்களை நேரில் சென்று பார்க்க முடியவில்லை, அவர்கள் வேற எங்கோ இருக்கிறார்கள் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தால் இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை நீதிமன்றத்துக்கு போட்டு அவங்களை கொண்டே கண்முறை நிப்பாட்டுங்க என்பதுதான் அந்த மனுவோட கோரிக்கை, ஆட்கொணர்வு மனு. அப்படிப்பட்ட ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் போடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அந்த மனுவனா, என்னோட 2 ஒரு மகளுக்கு இப்போது 42, இன்னொரு மகளுக்கு 39, இந்த 2 கடந்த சில வருடங்களாக ஈஷா யோக மையத்துக்குள்ளேயே இருக்காங்க, அவங்கள எங்களால் பார்க்கவே முடியல, இத்தனைக்கும் இருவரும் 2 நல்ல படித்தவங்க, மூத்த பெண் வந்து இங்கிலாந்து சென்று எம்டெக் படித்தார், 2004 ஒரு மாதத்துக்கு 1,00,000 சம்பாதித்தவர், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அவங்க வந்து ஈஷா யோக மையத்துக்குள்ளே போய் ஒரு நாள் சேவை செய்கிறேன் அப்படின்னு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியிலே வரல, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டாங்க. அக்காவை பார்த்து தங்கையும் ஈஷா யோக மையத்துக்குள் சென்று அவரும் நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. இது வந்து என் மகள்கள் 2 ஈஷா யோக மையத்தில் மூளை சலவை செய்து வச்சுட்டாங்க, அதனால தான் எங்களால் அவங்கள பார்க்க முடியல, எங்களோட வரமாட்டுறாங்க. எங்களுடைய அதாவது இந்த நிலையில் எனக்கு கிட்டத்தட்ட 69 என் மனைவிக்கு 63 இந்த முதுமை காலம் எங்களுடைய மகள்கள் இல்லாமல் எங்களுக்கு நரகம் போல இருக்குது என்பது தான் அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சரி அந்த 2 கூட்டுவாங்க என்று சொல்கிறாங்க. அந்த 2 காமராஜ் அவர்களுடைய 2 நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் வந்து என்னம்மா இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்கும்போது, இல்லை எங்களை யாரும் எந்த கட்டாயப்படுத்தவும் இல்லை, நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தோடு சுய விருப்பத்தோடு தான் ஈஷா யோக மையத்தில் நாங்கள் சன்னியாசிகளாக இருக்கிறோம், அதாவது ஆன்மீக தொண்டு செஞ்சிகிட்டு இருக்கோம், இதனால் எங்களுக்கும் எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை, எங்களுக்கு எங்களை யாரும் மூளைச்சலவை செய்யவும் முடியாது என்று அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள். இந்த பதிலுக்கு பிறகு நீதிபதிகள் அதாவது சுப்பிரமணியம் அவர்களும் சிவஞானம் அவர்களும் உங்களோட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோடு நீதிபதிகள் உரையாடுறாங்க. நீதிமன்றத்தில் அந்த 2 இப்படி சொன்னதும் இந்த நீதிபதிகள் சரி உங்களோடு சில விஷயங்கள் நாங்கள் கேட்க வேண்டும், உங்களோடு உரையாட வேண்டும் என்று நீதிபதிகள் சொன்னபோது ஈஷா அறக்கட்டளை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜேந்திரகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த வழக்கின் எல்லையை நீதிமன்றத்தால் விரிவாக்க முடியாது அப்படின்ட்டு ஈஷா தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு. அப்போது நீதிபதி என்ன பதில் சொல்கிறாருன்னா, அரசியலமைப்போட 226 பிரிவின் கீழே எங்களுக்கு இருக்கிற ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்தி இந்த வழக்கில் முழுமையான நீதியை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, அதனால் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டோம் என்று சொல்கிறாங்க. அப்போது திருப்பி ஈஷா வக்கீல்கிட்ட நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஷா யோக மையத்தோட நிறுவனர்
ஜக்கி வாசுதேவ் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து அவர்களை செட்டிலாக்கிட்டாரு. ஆனால் அடுத்தவர்கள் மகள்களை ஏன் இப்படி கல்யாணம் ஆகாமல் சன்னியாசிகளாக அங்கே வைத்திருப்பது ஏன் அப்படின்ற சந்தேகம் அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு என்று நீதிபதிகள் கேட்கிறார்கள். அப்போது மீண்டும் ஈஷா யோக மையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த ராஜேந்திரகுமார் அவர்களே நீதிமன்றத்தில் ஆஜராகி சொல்லிவிட்டார்கள். அதாவது மேஜரானவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தீர்மானிக்கும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களே அந்த முடிவை எடுத்து அதை நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் நீதிமன்றத்தின் சந்தேகத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியல என்று ஈஷா யோக மையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேலும் சொல்கிறார். அப்போ நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு சார்பாக ஒருத்தருக்காக ஆஜராக இங்க வந்திருக்கீங்க, அதனால எங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பில்லை. இந்த நீதிமன்றம் யாருக்கு ஆதரவாகவோ யாருக்கும் எதிராகவோ, இவருக்கு ஆதரவு இவருக்கு எதிர்ப்பு அப்படின்னு எங்களுக்கு எந்த ஸ்டாண்டும் கிடையாது. எங்கள் முன்னால் உள்ள வழக்குகளில் நீதி கொடுக்க தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் என்று நீதிபதிகள் அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அப்போது அந்த ரெண்டு மகள்கள் ஆஜரானாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் நீதிபதிகள் கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவை அவமரியாதை செய்து அவர்களை பிரிந்து இருப்பது தான் ஆன்மீகமா, இது வந்து உங்களுக்கு பாவமாக தெரியலையா என்று அவர்களை பார்த்து நீதிபதிகள் கேட்கிறார்கள். இந்த நிலையில் மனுதார் அதாவது ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜுடைய வழக்கறிஞர் எம் புருஷோத்தமன் அவர் மேலும் சில விஷயங்களை நீதிமன்றத்தில் சொல்கிறார். அதாவது ஈஷா யோக அறக்கட்டளை மீது மேலும் பல புகார்கள் இது மாதிரி இருக்கு, அதாவது எங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல மேலும் சில புகார்களும் ஈஷா மீது இருக்கிறது என்று காமராஜுடைய வழக்கறிஞர் புருஷோத்தமன் சொன்னோடனே உடனே நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஷா யோக மையத்தின் மீது அந்த ஈஷா அறக்கட்டளை மீது என்னென்ன குற்றவியல் புகார்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நீதிமன்றத்தில் முழுமையாக நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதுக்காக வழக்கு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை நேற்று ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த நிலையில்தான் ஈஷா யோக மையத்தின் மீது என்னென்ன புகார்கள் இருக்கின்றன, என்னென்ன வழக்குகள் இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகளின் உத்தரவை அடுத்துதான் இன்று காலை 9:30 கோயம்புத்தூர் எஸ்பி தலைமையில் 100 பேர் கொண்ட போலீஸ் டீம் உள்ளே போயிருக்காங்க. ஈஷா யோக மையத்துக்குள் அது ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு இடம், அதில் உள்ள தன்னார்வலர்கள் இருக்காங்க, சன்னியாசிகள் இருக்காங்க, ஸ்கூல் இருக்குது, அங்கேயே வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்காங்க, இப்படி பல்வேறு தரப்பினர் அதுக்குள்ளே இருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உள்ளே போன போலீஸ் டீம் 6 பிரிவாக பிரிஞ்சு அந்த போலீஸாரோட சமூக நலத்துறை ஊழியர்களும் அதிகாரிகளும் கூட போயிருப்பதாக சொல்கிறாங்க. இந்த போலீஸ் மற்றும் இந்த அதிகாரிகள் டீம் 6 பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு தரப்பை அங்கே உள்ளிருக்கிற அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா ஸ்கூல் படிக்கிறவங்க அவர்களிடம், அப்புறமா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கிற திருமணமே வேண்டாம் எங்களுக்கு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் இந்த ஆன்மீகம் தான் எங்களுக்கு வாழ்க்கை என்று ஈஷா யோக மையத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பதாக சொல்லக்கூடிய அந்த சன்னியாசிகள், பெண் சன்னியாசிகள், ஆண் சன்னியாசிகள், இப்படி ஒவ்வொரு பிரிவாக சென்று போலீஸார் இன்று விசாரணை நடத்தியிருக்காங்க. அவங்க கேட்குற என்ன கேள்வினா, உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. இது உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரா இல்லை நீ இங்கே வந்து வச்சுக்கிட்ட பேரா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இல்லை இல்லை இது இங்கே வந்து நாங்கள் இங்கே வச்ச பெயர், அப்பா அம்மா வைத்த பெயரை நாங்கள் சுமந்து கொண்டிருந்தால் அப்பா அம்மா குடும்பம் பாசம் எல்லாத்தையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கணும், அதனால் அந்த பேரை நாங்கள் எடுத்துருவோம், இது எங்களுக்கு இங்கே வந்தோன்னா புது பேர் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கேள்வி, இங்கே விருப்பப்பட்டு தான் வந்தீங்களா என்பது, இப்படி உங்களை யாராவது நிர்பந்தப்படுத்துகிறார்களா, இங்கே உள்ள சூழல் என்ன, இங்கே உள்ள நடைமுறை என்ன, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் முழுமையாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போலீஸ் டீம். நாம் வந்து ஈஷா வட்டாரத்தில் விசாரித்த போது, அங்கே இருக்கிற போலீஸ் வட்டாரத்திலும் ஈஷா வட்டாரத்தில் விசாரித்த போது, இந்த விசாரணை கிட்டத்தட்ட 2 வரை கூட தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் அக்டோபர் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அதனால் இந்த விஷயங்கள்லாம் விசாரித்து அந்த அடிப்படையில் ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் ஈஷா யோக மையம் அவங்க வந்து இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஷா அறக்கட்டளை சத்குரு அவர்களால் யோகா மற்றும் ஆன்மீகத்தை
மக்களுக்கு வழங்குவதற்காக மட்டுமே இது நிறுவப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவரவருடைய வாழ்க்கை பாதையை முடிவு செய்வதற்கு சுதந்திரத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த நிலையில் ஈஷா யோக மையம் யாரையும் போய் நீங்க திருமணம் செய்யணும் அல்ல திருமணம் செய்யக்கூடாது, நீங்க சன்னியாசமா இருக்கணும், நீங்க துறவரம் பூண்டு வரணும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவோ எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை. ஏனென்றால் இவை அனைத்துமே இந்திய நாட்டில் அரசமைப்பு சட்டம் அளித்திருக்கக்கூடிய தனி மனித உரிமை. இந்த நிலையில் ஈஷா யோக மையத்தில் திருமணமான திருமணமாகாத பிரம்மச்சரியமாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க. இதில் இந்த ரெண்டு பிரம்மச்சாரிகளோட ரெண்டு பெண் பிரம்மச்சாரிகளோட தந்தை காமராஜ் என்பவர் கடந்த 8 வருஷமாக இதுபோல் பல்வேறு பொய் வழக்குகளை எங்களுக்கு எதிராக பதிவு செய்கிறாரு. அவர் வந்து ஈஷா மையத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அமைப்புகளோடு சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி அவர் வேறு வகையான உள்நோக்கத்தோட இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு என்று சொல்லி அதுக்கு ஒரு அந்த வழக்கை பற்றியும் ஈஷா யோக மையம் விளக்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமராஜ் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் இந்த ரெண்டு பேரும் போய் இல்லை எங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, மிக சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் பெண்களை நாங்கள் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த காமராஜ் மிக சமீபத்தில் ஈஷா யோக மையத்துக்கு வந்து அவருடைய மகள்களை சந்தித்த சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கோம், ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இதே போல் ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் 2016 இதே போல் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். அந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்ட நீதிபதிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஈஷா யோக மையத்துக்கு போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்க சொன்னாங்க. அந்த அறிக்கையின்படி காமராஜ் தாக்கல் செய்த மனுவை அப்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உங்களுடைய வாதத்தில் நியாயம் இல்லை, உண்மை இல்லை என்று ஆட்கொணர்வு மனுவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, பெற்றோர் தொடுத்த வழக்கில் உண்மை இல்லை, அவர்கள் அந்த பெண்களை வந்து ஈஷா யோக மையம் பிடிச்சு வச்சிருக்காங்க என்று சொல்லப்படுவதில் உண்மை இல்லை, அந்த மையத்தில் அந்த பெண்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் தங்கியிருக்கிறார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறோம் என்று அன்று அளித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது என்று ஈஷா யோக மையம் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூழ்நிலையில் இதற்கெல்லாம் அப்புறமும் எவ்வித முகாந்திரமும் இன்றி ஈஷா யோக மையத்தில் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸ் மேலேயோ அல்லது அங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் மேலேயோ இங்கே ஆன்மீக தொண்டாற்ற வருகிறவர்கள் மேலேயோ உள்நோக்கம் கொண்டு ஏதும் நீங்கள் செய்தி பரப்பினால் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம், சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று ஈஷா யோக மையம் சார்பில் இன்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போலீசாருடைய விசாரணை இன்று முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 4 அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப் போகிறார்கள் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனால் ஈஷா யோக மையம் தமிழ்நாட்டிலே கோவை மாவட்டத்தில் இருந்தாலும் அது வந்து ஒரு உலகளாவிய அமைப்பாக என்று அறியப்படுகிறது. இப்போது கூட ஈஷா யோக மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அமெரிக்காவில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இந்த அக்டோபர் 4 தமிழ்நாடு அரசு சார்பில் போலீஸ் சார்பில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த அறிக்கை என்ன சொல்கிறது, அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படும் என்பதை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அறிக்கையாக அது மாறியிருக்கிறது. அறிக்கை வந்த பிறகு அது பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனித வளம் காக்க அணிதிரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில். இது மட்டும்தான் பழையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.